Hi friends, welcome to Kausi Kitchen. In the video, we have evening snacks. Nalla crispy, nalla moru moru na baby corn fry da. Eppadi seiyalangiradha paakalam. Video fulla paarenga. Nama video ungalku pidichirundhuchu appadina nama channel subscribe pannikonga. Pakkathula iruka bell icon click panni adula all ingra option select panni vechukonga. Kids ellarume romba virumbi saapiduvaanga. Rombave crispy ah nalla taste ah irukum. Vaanga indha recipe eppadi seiyalangiradha paakalam. இந்த மாதிரி பேபி கார்ன் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்பதான் இதுல வந்து நல்ல காரம் உப்பு எல்லாமே நல்ல புடிச்சி நமக்கு நல்ல டேஸ்டா கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இத நம்ம வந்து ஒரு மசாலால மாரினேட் பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன மசாலாலாம் நம்ம சேக்கறோங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துறலாம் நான் இன்னைக்கு ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இந்த மிளகாய் தூள் கூடவே நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி chili powder சேர்த்திருக்கேன் கலருக்காக அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு धनिया தூள் சேர்த்திருக்கேன் அது கூட இந்த கார்னுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிட்டேன் இதிலே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இத நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம் இந்த தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தேன் அதோட கிளிப்பிங் இதல ஆட் பண்ணல இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் எல்லா அந்த மசாலாவையும் இந்த மாதிரி நம்ம தண்ணி சேக்காம ட்ரையா இந்த மாதிரி mix பண்ணி வெச்சுโกங்க அதுல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த பேபி கார்ன சேர்த்து இந்த மாதிரி நல்லா நம்ம mix பண்ணி வெச்சுக்கலாம் இத வந்து 1 hour கிட்ட இத நல்லா நம்ம marinate பண்ணி அப்படியே வெச்சிரலாம் இப்போ சைடுல வந்து நம்ம மாவு வந்து prepare பண்ணிக்கலாம் இதல நம்ம dip பண்ணி bread crumbsல நல்லா இத வந்து coat பண்ணி அதுக்கு அப்புறம் தான் நம்ம fry பண்ணுவோம் நான் அதுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன் அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க அந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததா இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி chili powder சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எந்த லம்ப்ஸுமே இல்லாம நல்ல இத நம்ம mix பண்ணி எடுத்துக்கலாம் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது அது எப்படி இருக்கணும்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் ரொம்ப நம்ம திக்கா இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது ரொம்ப தண்ணியா இருந்தாலும் நம்ம வந்து கோட் பண்ணும்போது அதுல அவ்வளோவா நமக்கு ஒட்டாது இப்போ நம்ம ஃப்ரை பண்றதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்தாச்சு 1 hour நல்ல மாரினேட் ஆயிருச்சு கூடவே பிரெட் கிரம்ஸும் நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவையும் நம்ம எடுத்து வச்சாச்சு இத எப்படி நம்ம கோட் பண்ணனும்ங்கறத பார்க்கலாம் மாரினேட் பண்ணி வச்சிருந்த இந்த கானை வந்து இந்த மாவுல நல்ல இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ்ல நல்ல இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம ஃப்ரை பண்றதுக்கு தேவையான பேபி கார்ன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே போல ஒவ்வொரு காணியுமே நல்ல நம்ம மைதா மாவுல டிப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பிரெட் கிரம்ஸ்ல நல்ல நம்ம பரட்டி இத நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ்ல பரட்டனதுக்கு அப்புறமா நல்ல நம்ம 1 hour கிட்ட இத நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம் நல்ல அந்த பிரெட் கிரம்ஸ் எல்லாமே நமக்கு உதிராம இருக்கும் எண்ணெயில போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது பாருங்க நான் மாரினேட் பண்ணி வச்சிருந்த பேபி கார்ன் எல்லாத்தையுமே நல்ல மாவுல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல நல்ல அதை பரட்டிட்டு அதுக்கு அப்புறமா 1 hour இத ஃப்ரிட்ஜ்ல நல்ல வச்சி நான் எடுத்துட்டேன் இப்போ நம்ம இத எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரையிங் panல பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன் இப்போ அதல ஒவ்வொண்ணா நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்ச நேரம் கூட ஃப்ரிட்ஜ்ல வைக்காம அப்படியே இத நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படினா அந்த பிரெட் கிரம்ஸ் எல்லாமே நமக்கு எண்ணெயில அப்படியே உதிர்ந்து போயிடும் மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சி இத வந்து நல்லா நம்ம பொரிச்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படினா நம்ம போட்ட உடனே வந்து கரிஞ்சி போயிடும் சோ உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும் அதனால நீங்க மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு பொறுமையா இத ரெண்டு சைடும் நல்லா பரட்டி பரட்டி விட்டு வேக வச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நமக்கு ஃப்ரை ஆகணும் கோல்டன் கலரா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இத நம்ம எடுத்துக்கலாம் இந்த பேபி கார்ன் ஃப்ரை வந்து ரொம்பவே ஈஸியா நம்ம செஞ்சிட்டோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படினு ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும் மேலே எல்லாமே நான் அது கூட கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிருக்கேன்
இதே போல் கிறிஸ்பியான பேபி கார்ன் ஃப்ரை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.